ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் டோரு டட் எழுதுன த யங் கேப்டிவ் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டோரு டட் 4th March 1856 30th August 1877 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் பெங்காலி போயட்டஸ். இவங்க பெங்காலி டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காங்க. அப்புறம் ஃபேமஸ் போயட், இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சில் எழுதக்கூடிய போயட் நம்ம டோரு டட். இவங்களுடைய ஃபேமஸ் போயட்ரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஷீஃப் க்ளீன்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட், இது வந்து 1877லேயும். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் பேலட் அண்ட் லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது 1882லேயும். அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாவல் ஒன்று எழுதியிருக்காங்க, அது வந்து 1879ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த போயத்தை பற்றி பார்த்துருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம்ங்க த யங் கேப்டிவ் அப்படிங்கிறது. இந்த போயம் வந்து டோரு டட்டுடைய எஷீப் க்ளீன்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஆண்ட்ரி செனியர் அப்படிங்கிற போயத்துடைய டிரான்ஸ்லேஷன். இது வந்து ஒரு செனியர் அப்படிங்கிறவங்களுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் இம்ப்ரெசன் பண்ணப்பட்ட அந்த மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸாக வச்சு இந்த போயம் எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி ப்ரிசனில் இருந்தார், அவருடைய என்னென்ன விஷயம்லாம், என்னென்ன பெயின்ஸ் எல்லாம் அவர் வந்து அண்டர்கோ பண்ணார், சரி தானே, என்னென்ன சாரோஸ்லாம் ஃபேஸ் பண்ணார், அப்புறம் அவங்க கூட இருக்கிற கேப்டிவ் அப்படின்னா சிறை கைதி இல்லையா, ஸோ அந்த ஃபெல்லோ கேப்டிவ்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்னெல்லாம் அவர் கேட்டார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து செனியர், செனியர் வந்து ஆண்ட்ரி செனியர் போயத்துடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கேப்டிவ் வந்து ஒரு யங் விமன். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பயம் என்னென்ன பயம்லாம் இருக்குது, நிறைய ஹோப் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எப்படி ஃபியராக மாறுது இவங்களுக்கு, அப்புறம் அவங்களுடைய சேட்னஸ் என்னெல்லாம், அப்புறம் டெத்தை நினச்சி வருத்தப்படுறது, டெத்தை நினச்சி பயப்படுறது, ரொம்ப விரக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய கிரீவியன்சஸ் அவங்க சொல்கிற மாதிரி இந்த போயத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த ரீட் பண்ணும்போதே, அதாவது யங் கேப்டிவ் அப்படிங்கிற இந்த போயம் ரீட் பண்ணும்போதே, ஒரு யங் விமன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த போயத்தோடைய லாஸ்ட் ஸ்டான்ஸால் ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்டு, ஹெவன்லேருந்து வந்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு லாங் நரேட்டிவ் போயங்கம்ம, ஒரு 54 lines இருக்குது, ஒரு 9 stanzas எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலும் 6 lines யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுடைய ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரைமிங் கப்லெட்டை அதை ஃபாலோ பண்ணி ஒரு கார்ட் ரைம், சரி தானே, ஒரு ரைம் பேட்டர்னோடு எழுதியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து ரைமிங் ஆகும், செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் ஒரு ஸ்டான்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் லைன் ரைமிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் வந்து ரைமிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து எப்படின்னா, எப்படி பேட்டர்ன் பாருங்கள், AABCCB. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். DDEFFE இது வந்து செகண்ட் ஸ்டான்ஸால், அதே மாதிரி GGHIIH அப்படின்னு கண்டினியூ ஆகும். இது வந்து இந்த போயமுடைய ஸ்டான்சஸ், அந்த ரைம் ஸ்கீம் பேட்டர்ன்ஸ். இதில் நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படின்னா கிரேப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது க்ரோ ஆகுது பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும், இது ஒரு யங் விமனுடைய ஃபியர் மாதிரி, அதான் டெத்தை நினச்சி பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அகெயின் அண்ட் அகெயின் அதே பாயிண்ட்டு தான், பட் நிறைய பெர்ஸ்பெக்டிவில் அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் அவங்களுக்கே தெரியுது, வேர்ல்டு அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஜாய் அண்ட் சேட்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இவங்களால் அதை கிளியராக புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓஷனை மெட்டஃபராக சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ஓஷனில் வந்து நிறைய ஸ்ட்ராம்ஸ் இருக்குது, என்ன தான் நிறைய பியூட்டிஃபுல் லைஃப் இருந்தாலும் அதில் வந்து நிறைய ஸ்ட்ராம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது லைஃப் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும், ஒரு பீஸ்ஃபுல் சீக்வன்ஸ் இருந்தாலும் அதில் நிறைய கயாட்டிக் சுச்சுவேஷன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மெட்டஃபாரிக் சீக்வன்ஸ் மூலமாக சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் அவங்க மைண்ட் வந்து ஒரு பேர்ட் கூட ரிலேட் பண்ணி பேர்டை மெட்டஃபராக சொல்ல நினைக்கிறாங்க. எப்படி ஒரு பேர்டு வந்து ஹாப்பியாக அது ஃப்ளை பறந்து போகுது, அதனுடைய விங்ஸை விரித்தாலே ஹாப்பியாக பறந்து போகுது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமா, ஒரு லிபர்ட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் எதை சொல்ல நினைக்கிறாங்க, அந்த யங் கேப்டிவ் அப்படிங்கிறது, இந்த யங் விமன் கேப்டிவேட்டட், அதான் சிறை கைதியாக அடைஞ்சிருக்கு, சிறை கைதி மாதிரி லைஃபை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா சொல்ல நினைக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸில் இன்னொரு ஸ்டான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ் பற்றி சொல்கிறாங்க சார். ஒரு எப்படின்னா,
அண்ட் இவங்க இம்ப்ரெஷன் பண்ணப்பட்டிருக்காங்கிறது தெரிய வருது. பட் இவங்களுக்கு ஒரு ஸ்லீப் வந்து ஒரு பீஸ்ஃபுல் பீஸ் லைஃபை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. மேபி அந்த ஸ்லீப் வந்து டெத்தை கூட மீன் பண்ணலாம். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி வர ஸ்டான்சாஸ்லாம் எல்லாம் என்ன அப்படின்னா, யங் ஏஜ்லே இவங்க வந்து கேப்டிவேட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும், இந்த வயசில் ஹாப்பியாக இருக்கணும் பட் இவங்க வந்து ரொம்ப சேடாக லேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கேப்டிவ் ஆகிருக்கோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு மெட்டஃபர் பாருங்கள், லைஃப்பை வந்து ஒரு கிராண்ட் பேங்கட்டோட ரெஃபர் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஃபீஸ்ட்டு. பட் என்னுடைய மைண்ட் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, பட் டெத்தை நோக்கியே அதில் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, விமன் லைஃப்பை வந்து ஹார்வெஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது ஒரு பிரிஸ்க்னஸ் அல்லது ஏர்லி மார்னிங் வந்து ஒரு பிகினிங்கை குறிக்குது இல்லையா. பட் அதே மாதிரி இவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவினிங்காக தான் வெயிட் பண்ணுறாங்களாம். ஸோ லைஃப் வந்து லீட் பண்ணுறது ஹாப்பினஸாக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் நான் லைஃப்பை லீட் பண்ணுறது எதை நோக்கி அப்படின்னா, ஈவினிங் நோக்கி. ஈவினிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, டெத்தை நோக்கி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் இந்த போயம் ஃபுல்லாகவே அவங்க சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, இம்ப்ரிசன் பண்ணப்பட்டதாக அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இவங்களுடைய போயம் மூலியமாக சில டீச்சிங் ஆடியன்ஸ்க்கு கொடுக்க நினைக்கிறாங்க. அதாவது லைஃபுடைய வேல்யூ இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. நீ இந்த மாதிரி இம்ப்ரெசண்ட்டாக ஃபீல் பண்ண தேவையில்லை, எப்போ பார்த்தாலும் சோகமாக உருவான மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்ல நினைக்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம டோரு டட். ஸோ இந்த போயமை ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. நான் என்ன சொன்ன மாதிரி தான், இந்த போயத்தை பொறுத்தெல்லாம் ஒரு ஸ்பீக்கர் யார் அப்படின்னா, ஒரு யங் விமன், அவங்களுடைய ஃபியர், அவங்க நிறைய ஹோப் மைண்டில் இருந்தாலும் அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே சேட்னஸ் ஃபில்லான மாதிரி இருக்குது. குறிப்பாக டெத்தை மட்டுமே நினைக்கிறது, ரொம்ப சோகமே உருவான மாதிரி இருக்கிறது, ஏதோ விரக்தி அவங்க மைண்டில் இருக்குது. யங் விமன் தான் அவங்க தான் அந்த யங் கேப்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மனசில் நிறைய கிரீவியன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் ரீடர்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து ஒரு கிரேப்ஸ் அல்லது ஒரு ஃப்ரூட்ஸ் அதை மீன் பண்ணுறாங்க. அது வந்து வளருது, நல்லா வளருது அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு டெத் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ஃப்ரூட் கிரேப்ஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு வைன் பிரான்ச்சஸ், ஒரு வைன், ஒரு என்ன பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளாராக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த டெத் மேலே உள்ள ஃபியரை பற்றி சொல்கிறாங்க. என்னதான் ஒரு லைஃப் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும், வேர்ல்டு அப்படிங்கிறதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து, வேர்ல்ட் லைஃப் அப்படின்னாலே காம்பினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், என்னை பொறுத்தளவில் மட்டும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அப்படின்னா சேடாகவே இருக்குது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எங்களுடைய லைஃப் மட்டும் ஏன் டெத்தை நோக்கியே, டெத்தை மட்டுமே நினச்சி பயப்படுற அளவுக்கு என் மைண்டு ஏன் ஃபிக்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால தான் அந்த ஓஷன் மெட்டஃபரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஓஷன் வந்து காமாவே இருக்காது, எப்பயும் அமைதியாக வந்து இருக்காது இல்லையா, ஒரு ஸ்ட்ராங் உண்டாகிக்கிட்டே இருக்கும். என்னதான் ரொம்ப அழகான ஓஷனாக இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அது பீஸ்ஃபுல் பிளேஸாக நமக்கு தோணுனா கூட, அந்த ஸ்ட்ராங்ஸ் இருக்கிறனால தான் அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ராங்ஸ் வந்து அந்த ஓஷனை டிஸ்டர்ப் பண்ணி, இதுதான் நேச்சர் அப்படிங்கிறத இவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான்ப்பா லைஃபும், லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகுதுன்னு நம்ம நினச்சா கூட சில நேரம் லைஃப்பில் வந்து நிறைய வயலன்ஸ், கயாட்டிக் சுச்சுவேஷன்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டான்ஸில் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஹோப் எதிர்பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பேர்ட் கூட ரிலேட் பண்ணுறாங்க. எப்படி ஒரு பேர்ட் வந்து பறக்கும்போது அதனுடைய சின்ன சின்ன பேர்ட்ஸாகவே இருக்கட்டும், அது வந்து விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஹாப்பியாக ஃப்ரீடமாக எதிர்பார்த்து ஒரு ஹோப்போடு பறக்குது. ஒரு குட்டி பேர்டாக கூட இருக்கட்டும், அது ஃப்ளையிங் மூமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தன்னால் பறக்க முடியும் அப்படிங்கிற ஹோப்போடு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக பறந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, லைஃப்பை என்ஜாய் பண்ணது. பட் என்னால் அதை மாதிரி இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து நம்ம யங் கேப்டிவ், அதாவது இந்த யங் விமனை பொறுத்தளவில் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு பீஸ் மைண்ட் செட்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிம்மதியான உறக்கம் வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தளவில் இன்ப்ரிசன் பண்ணப்பட்டிருக்கோங்கிறது ஃபீல் ஆகுது. பட் இவங்களும் அதே தான் சொல்ல நினைக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க சொல்ல நினைக்கிற ஸ்லீப் வந்து டெத்தை ரெஃபர் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதை சாரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் வந்து லேமெண்டேஷன் அகெயின் அண்ட் அகெயின், நான் வந்து யங் ஏஜ்லே இப்படி கேப்டிவாக அதாவது சிறை கைதியாக ஆக்கப்பட்டனே, இப்படியே தான் நான் இறந்தும் போயிடுவனும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்குமானே தெரில அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்களே சொல்ல நினைக்கிறாங்க, லைஃப் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுப்பா, ஒரு பெரிய கிராண்ட் ஃபீஸ்ட் மாதிரி தான்,
பட் எனக்கு அந்த மாதிரி இல்லையே, எனக்கு வந்து டெத்து தான் என்னை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஓடுது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த போயத்தோடைய சிக்ஸ்த் ஸ்டான்ஸில் வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஹாவஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், அதை தான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு டே டைம் ஈவினிங் டைம் அப்படின்னா அதில் டே டைம் வந்து ஒரு லைஃபுடைய ப்ராஸ்பெரிட்டியை மீன் பண்ணும், அதே மாதிரி ஈவினிங் டைம் ஒரு நைட் டைம் அந்த டேயோடைய க்ளோசிங் டைம் வந்து அந்த உன்னோடைய முடிவை மீன் பண்ணும். ஸோ இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு ஹாவஸ் மாதிரி அப்படின்னா என்னோடய லைஃப் வந்து இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதோ அப்படின்னு அந்த டே டைமோட கம்பேர் பண்ண நினைக்கிறாங்க. ஏர்லி லைட் மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருக்க வேண்டிய என்னோடய லைஃப் வந்து எப்படி ஒரு டெத்துக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஈவினிங் டைம் மாதிரி என்னோடய லைஃப் வந்து மாறுது, என்னோடய லைஃப் வந்து அப்படி இருக்குது, ரொம்ப சேடாக டிஜெக்டடாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த போயத்தோடைய செவன்த் ஸ்டான்ஸால் வந்து டிரெக்டாகவே அந்த யங் கேப்டிவ் வந்து டெத் கூட அட்ரஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா டெத் அப்படிங்கிறதே இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ வந்து எப்படியாவது இந்த வேர்ல்டில் வந்து தூக்கிட்டு போயிடணும், இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வேர்ல்டில் நிறைய பிளேசஸ் பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு என் மைண்டில் இருக்குது, பட் டெத்தே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் டெத்தே வந்து பர்சானிஃபை பண்ணிடுறாங்க, எனக்கு வந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, என்னை இந்த வேர்ல்டில் இருந்து எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும், இந்த வேர்ல்டில் வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும்னு சொல்லி டெத் எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி நம்ம டோரு டட் வந்து அந்த யங் கேப்டன் அப்படிங்கிற இந்த போயத்தில் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ஸ்பீக்கருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னன்னு பாருங்கள், நிறைய பிளேசஸ் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே, நிறைய பிளேசஸ் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த போயத்தோடைய ரிமைனிங் ஸ்டான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கொடுக்குற விதமாக இது அமைஞ்சிருக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு கேப்டிவ் அவங்க கூட இம்ப்ரெசன் பண்ணப்பட்டவங்க அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க பேச நினைக்கிற விஷயம், அவங்களுக்கு இவங்க பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸில் வந்து இதில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் அந்த ஸ்பீக்கரோடைய நேம்லாம் அவங்க சொல்ல விரும்பலை, ஒரு யங் விமன் அவங்க தான், யங் விமன் தான், பட் அவங்களோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க கூட இருக்கிற கேப்டிவ்லாம் கேட்குறாங்க, யார் அது, எப்படி நீங்கள் இதை மாதிரிலாம் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போயத்தை முடிக்கும்போது லைஃபுடைய வேல்யூவை வந்து ஆடியன்ஸ்க்கு இந்த போயம் டீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓஷன் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, பேர்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டே டைம் அண்ட் நைட் டைம், ஒரு லைஃப் அப்படின்னா அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய வேல்யூஸ் அதை வேல்யூ பண்ணியே ஆகணும், எப்பயுமே டிஜெக்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே சொன்னாங்க இல்லையா. ஸோ நிறைய சேட்னஸ் டிஜெக்ஷன் இருந்தாலும் ஒரு ஹோப் கொடுக்கறது லைஃப் அப்படின்னு சொல்லி த யங் கேப்டிவ் அப்படிங்கிற இந்த போயத்தில் டோரு டட் வந்து ஃபைனல் ஸ்டான்ஸால் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா எப்படி ஒரு பேர்டு வந்து அதனுடைய நெட்லேருந்து இப்போ ஒரு ட்ராப் வச்சுருக்காங்கன்னு வைங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நல்லா ஃபார்மாக பறந்து போகணும், அதே மாதிரி கிரேப்ஸ் அந்த ஷூட்ஸ் அப்புறம் அந்த ஹார்வெஸ்ட் இது கூடலாம் ரிலேட் பண்ணி சொன்னாங்க இல்லையா. லைஃப் சைக்கிளே அதுதான், ஒரு பேர்த் அப்படின்னு இருந்தது அப்படின்னா டெத் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி லைஃப்பை வந்து பேங்கட் கூடலாம் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லைஃப்பை வந்து எப்படின்னா அவர் மிகப்பெரிய வரப்பிரசாதம், கடவுள் கொடுத்த ஒரு விஷயம், அதை வந்து ரொம்ப சேடாக லைஃப்பை லீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை எழுதியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான போயம்ங்க இது. இது ஆட்டோபயோகிராஃபிகளுக்கு போயம்லாம் கிடையாது, பட் இந்த யங் கேப்டிவ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட போயம், அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த போயம் வந்து நான் சொன்ன மாதிரி செனியர் அப்படிங்கிறவருடைய லைஃப்பை மீன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பட்டிருக்கோம், பட் இந்த போயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த யங் கேப்டிவ் அப்படிங்கிறவங்க ஒரு யங் லேடியுடைய பெயின்ஸ் சஃபரிங்ஸ், அப்போ அவங்க லைஃப்பை எப்படி பார்க்குறாங்க, லைஃப்புங்கிறத எப்படி தான் மீன் பண்ணணும், என்ன தான் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஜெக்ஷன் சேட்னஸ் ஒரு ஹோப்லெஸ்னஸ் இருந்தாலும் டெத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஃப்ரேம் ஆனாலும், இம்ப்ரெசன் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் லேமெண்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா இதுதான் லைஃப்பு, லைஃப்பில் வந்து அதனுடைய வேல்யூ நம்ம புரியணும் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு டீச் பண்ணுற மாதிரி டோரு டட் இந்த போயத்தை எழுதியிருக்காங்க. இதுதான் த யங் கேப்டிவ் அப்படிங்கிற போயத்தோடைய சமரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.